நம்ம எல்லாம் ரம்ஜானுக்கு ஒரு மாசம் மட்டும் தான் இந்த மாதிரி நோம்பு கஞ்சிலாம் வாங்கி குடிச்சிருப்போம். பட் ஆனால் நாளாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் யாராவது பாய் இருந்தாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, அப்படி தான் வாங்கி குடிச்சிருக்கேன். பட் ஆனால் வருஷத்துக்கு 365 நாள் நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வந்த பிளேஸ் தான் திருச்சி பாலக்கரையில் இருக்கிற அந்த மண்ணடி நோம்பு கஞ்சின்ற ஒரு பிளேஸுக்கு தான் நீங்கள் நம்ம வந்திருக்கோம். சரின்னு அண்ணன்கிட்ட ஒரு சின்ன வணக்கத்தை போட்டு அண்ணன்கிட்ட போய் உங்கள் கடையில் என்னென்ன ஸ்பெஷலாக இருக்குது எல்லாம் காட்டணுன்னு சொன்னால் அண்ணன் ஃபஸ்ட்டு காட்டின இடம் தான் அந்த கறி கஞ்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு கஞ்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வால் சூப்பு காட்டினாரு. நீங்கள் வால் தேவைன்னா வாளோட போட்டு கொடுப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணன்கிட்ட என்ன வாங்கியிருந்தோம்னா ஒரு கறி கஞ்சி தான் வாங்கியிருந்தோம். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபாய் தான் வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு வடையை அப்படியே அண்ணன் மேலே போட்டு கொடுத்தாரு. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த நோம்பு கஞ்சி அதுக்கு மேலே போட்டுக்க அந்த வடையோட மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் எடுத்து வச்சா ஆகா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம் போல அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் கண்ணை உறுத்திக்கிட்டே அந்த ஐட்டம் அந்த டப்பாக்குள்ள வச்சுக்கிற ரோஸ் மில்க். அண்ணன் கிட்ட போய் ரோஸ் மில்க் ஒரு டப்பா கொண்டு கேட்டுக்க அண்ணன் சொன்னார் தம்பி இதுக்கு பேர் ரோஸ் மில்க் கிடையாது, இதுக்கு பேர் தான் கடல் பாசினாரு. இந்த கடல் பாசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா அண்ணன் சொன்னார். வயிற்று புண்ணு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்று குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, நம்ம பாடி ஃபுல்லாக கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த கடல் பாசி ரொம்ப உதவுன்னு சொன்னார் அண்ணன். நம்ம ஒரு கடல் பாசி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஆகா அதோட டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ணனே ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஒயிட் கலர் கடல் பாசியை அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதோட டேஸ்ட்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். மறக்காம அந்த கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதோட டேஸ்ட்லாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.